இந்தியாவில் எதிர்கட்சி கூட்டணிகள் பலமான மத்திய அரசை வீழ்த்திய வரலாறு 1977 பீகார் மாநிலத்தில் தான் அரசியல் கருக்கொண்டது. அன்றைய காலகட்டத்தில் நான் வந்து பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களிலே பணியாற்றி கொண்டிருந்தேன். 75 எமர்ஜென்சிக்கு பிறகான காலகட்டம் 76 எதிர்கட்சி தலைவர்கள் கிட்டத்தட்ட அனைவருமே சிறையில் தான் இருந்தார்கள். திடீரென்று உலக நாடுகள் அழுத்தம் காரணமாக அவசர அவசரமாக இந்திரா காந்தி அவர்கள் தேர்தலை அறிவித்தார்கள். எதிர்கட்சிகளுக்கு ஒன்று கூட வாய்ப்பே இல்லை, நேரமே இல்லை, பணமும் கிடையாது. இத்தகைய சூழ்நிலையில் ஒற்றை மனிதரின் முயற்சியால் உருவானதுதான் அன்றைய கூட்டணி. அதன் பெயர் ஜனதா. ஒரே கட்சி, ஒரே பெயர், ஒரே பதாகைக்கு கீழே இந்திரா காந்திக்கு எதிரான எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்தன. இன்னும் சொல்லப்போனால் ஒரே சிம்பல், ஒரே சின்னம், தேர்தல் சின்னம். அது ஒரு பெரிய சரித்திர சாதனையாக பார்க்கப்பட்டது. சரித்திர சாதனைக்கு சொந்தக்காரர் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன், பீகாரை சேர்ந்த அரசியல்வாதி. தனக்கென்று எந்த பதவியும் வந்து எடுத்துக்கொள்ள விரும்பாதவர். எனவே அவரால் அனைவரையும் ஒன்றிணைக்க முடிந்தது, அந்த சிங்கிள் ஃபோர்ஸ். அப்படி வரும்போது இன்றைய பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதாவின் தாய் கட்சி ஜனசங்கம், அது கூட வந்து அந்த அணியிலே இணைந்தது. தனது அதிகாரபூர்வமான சின்னம் தீபம் என்பதை விட்டுவிட்டு ஏர் உழவன் என்கிற பொது சின்னத்திலே போட்டியிட்டார்கள் அனைவருமே. ஆனால் அப்போதுமே என்ன பிரச்சனை என்றால், பல்வேறு மாநிலங்கள் இந்த மாநில அரசியலை மனநிலை வைத்துக் கொண்டு இந்த கூட்டணியில் இணைவதாக கருத்து தெரிவித்தன, சம்மதம் தெரிவித்தன. ஆனால் தேர்தல் தேதி நெருங்கி வரும்போது அவை அந்த கூட்டணியில் வரவில்லை, அதாவது ஜனதா கூட்டணிக்கு வரவில்லை. எடுத்துக்காட்டாக அன்றைக்கு தமிழ்நாடே வரவில்லை. தமிழ்நாட்டிலே அப்போது வந்து திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு ஒரு வருடம், 76 ஜனவரி திமுக ஆட்சி கலைப்பு, 77 தேர்தல், ஒரு வருடம் ஆகியிருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக என்கிற தனி கட்சி, எனவே அந்த தனி கட்சி இந்திரா காந்தியோடு கூட்டணி வைத்தது. மற்றவர்கள் தனித்தனியாகவும் நின்றார்கள், திமுக முராஜி தேசாயோடு கூட்டணி வைத்த ஜனதா. ஆனால் அவர்கள் தனி சின்னம், உதயசூரியன் சின்னம். இப்படி ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநில அரசியலுக்கு ஏற்றவாறுதான் முடிவெடுத்தன. என்றாலும் அனைத்து தொகுதிகளிலும் ஒற்றை வேட்பாளர், அதாவது இந்திரா காந்திக்கு எதிராக ஒற்றை வேட்பாளர் என்கிற ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களின் முயற்சி முழுமையாக கைகூடவில்லை. ஒரு 380-390 இடங்களிலே அது கைகூடியது. ஆனால் அதிலேயே இந்திரா காந்தியின் வேட்பாளர் 290 இடங்களிலே தோற்கடிக்கப்பட்டார். அதாவது ஜனதா என்கிற ஒரு 2 அல்லது 3 மாத முயற்சி, 2 மாதம் தான் இருக்கும், 3 மாதம் என்று கூட சொல்ல முடியாது, 2 மாத முயற்சி பலனளித்தது. அதாவது ஆளுகிற மத்திய அரசு அதற்கு எதிர்ப்பாக மக்களின் உணர்வு இருக்க வேண்டும், இந்திரா காந்தி என்கிறவர் மீண்டும் பிரதமராக வரக்கூடாது என்று மக்கள் நினைக்க வேண்டும். இப்படி இருந்தால் இந்திரா காந்திக்கு எதிராக நிறுத்தப்படுகிற அந்த ஒற்றை வேட்பாளருக்கு வெற்றி கிடைக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு சூத்திரம் தான். காரணம், எந்த ஒரு அணியாக இருந்தாலும் அதற்கான வாக்கு வங்கி என்பது 40% மேல் போவதற்கு வழியே இல்லை. கிட்டத்தட்ட அதே சூத்திரம் தான் இப்போதும் வந்து உருவாக்கப்பட்டது இந்தியா கூட்டணி. இதே பீகார் மாநிலம் தான், ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களின் சிஷியர்கள் தான், லாலு பிரசாதாக இருந்தாலும் சரி, நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி. நிதிஷ்குமார் தான் இதற்கான பல முயற்சிகள் எடுத்தார், இங்கு சென்னைக்கெல்லாம் வந்தார், அனைவரையும் சந்தித்து பேசினார். இப்போது அதே நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியை விட்டு விலகுகிறார். ஒரு தினங்களிலே அவர் தனது முதல்வர் பதவியவே ராஜினாமா செய்து விடுவார் என்கிற மாதிரியான வதந்திகள் அடிபட்டுக் கொண்டிருக்கின்றன. பீகார் மாநிலத்திலே 2019 மக்களவைத் தேர்தல், 2020 வந்து சட்டமன்ற தேர்தல், 2025 வரைக்கும் அங்கே ஆட்சி இருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை நாம் பார்த்தால், முதலமைச்சராக இருக்கிற நிதிஷ்குமாரின் கட்சிக்கு மிகவும் குறைந்த இடங்கள் தான். ஆனாலும் முதலமைச்சர் பதவியை வந்து அவருக்கு விட்டு கொடுத்திருக்கிறார்கள். என்ன ஒரு ஒப்பந்தம் என்றால், குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு ஆர்ஜேடி, அதாவது லாலு பிரசாத் யாதவ் கட்சி, அதை சேர்ந்தவர்களுக்கு முதலமைச்சர் பதவி தரப்பட வேண்டும் என்பது வந்து ஒரு ஒப்பந்தம். அது எழுதப்படாத ஒப்பந்தம் தான். இது மாதிரியான அரசியல் ஒப்பந்தங்களுக்கெல்லாம்
ஒரு பெரிய மரியாதை எல்லாம் கிடையாது. ஏனென்றால் லாலு பிரசாத் யாதவ் கட்சி ஆர்ஜேடி வந்து 79 இடம், 79 எம்எல்ஏக்கள். அடுத்தது பாரதிய ஜனதா பீகாரில் 78 எம்எல்ஏக்கள். ஆனால் வந்து நிதிஷ்குமார் கட்சி ஜனதா தளத்துக்கு வந்து 45 எம்எல்ஏக்கள் தான், ஆனால் அவருக்கு முதலமைச்சர் பதவி தரப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் பிஜேபியும் ஜனதா தளமும் சேர்ந்து ஆட்சி அமைத்த போது இதே தான், அவருக்கு முதலமைச்சர் பதவி தரப்பட்டது. அதற்கு பிறகு பிஜேபியில் இருந்து அவர் விலகி மீண்டும் இந்த அணிக்கு வரும்போது, அதாவது லாலு பிரசாத் அணிக்கு வரும்போது, தனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்டு வாங்கி கொண்டார். மிக குறைந்த எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் தான். காங்கிரஸ் கட்சிக்கு அங்கு 19 எம்எல்ஏக்கள், இடதுசாரிகள் எல்லாம் சேர்ந்து 16 எம்எல்ஏக்கள். இதான் காம்பினேஷன். இப்படியான சூழ்நிலையில் இப்போது மீண்டும் ஒரு முறை நிதிஷ்குமார் அணி மாறுகிறார். ஆனால் இந்தியா கூட்டணியை உருவாக்கியவர்களில் அவர் முக்கியமானவர். இந்தியா கூட்டணி மாதிரியான முயற்சி தான் அவரது குருநாதர் ஜெயபிரகாஷ் நாராயணன் எடுத்த முயற்சி. அது இந்திரா காந்தியை வீழ்த்தியது. இந்த வரலாறுலாம் அவருக்கு தெரியாமல் இருக்க வழியே கிடையாது. குருநாதரின் எண்ணத்திற்கே வந்து துரோகம் விளைவிக்கிற விதத்திலே வந்து நிதிஷ்குமார் செயல்படுகிறார். எல்லாமே அரசியல் தான். தமிழ்நாட்டிலே வந்து பாரதிய ஜனதா நாம் சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறோம், சித்தாந்த அரசியல் இருக்கிறது. ஆனால் அங்கு அப்படி அல்ல. அங்கே வந்து பாரதிய ஜனதா ஒரு கட்சி, அதற்கு எம்எல்ஏக்கள். அரித்மெட்டிக்ஸ் தான், கணக்கு தான். கணக்கின் அடிப்படையில் தான் அங்கு காரியங்கள் செய்யப்படுகின்றன. அடுத்தது பதவி. நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில் அவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும். முதலமைச்சர் பதவியை அவர் வந்து ஒப்பந்தப்படி விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஆனால் வந்து அதற்கான அழுத்தம் அவருக்கு தரப்பட்டது, எனவே அணி மாறுவது என்று அவர் முடிவெடுத்து விட்டார். ஆனால் இந்த முறை பாரதிய ஜனதா கொஞ்சம் கிளவராக இருப்பது போல தோன்றுகிறது. காரணம், மக்களவைத் தேர்தல் வர இருக்கிறது. நிதிஷ்குமார் ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கொடுத்தால் ஒரு தனி கட்சிக்கான மெஜாரிட்டி என்பது அங்கு இல்லை. ஏனென்றால் ஆர்ஜேடி 79 இடம், காங்கிரஸ் கட்சி 19 இடம், இடதுசாரிகள் 16 இடம். கிட்டத்தட்ட 8-10 எம்எல்ஏக்கள் வந்து தனி மெஜாரிட்டிக்கு தேவை. இந்த 8-10 எம்எல்ஏக்களில் 4 பேர் வந்து பீகார் மாநிலத்திலே நடுவில் கொஞ்சம் சிறிது நாட்கள் முதலமைச்சராக இருந்த மஞ்சி ஒரு கட்சி வைத்திருந்தார். அந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அவர்கள் இப்போது வந்து எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுக்கும் மனநிலையில் இருக்கிறார்கள். சுயேட்சை எம்எல்ஏக்கள் இவர்களை எல்லாம் வைத்து ஆட்சி அமைப்பதற்கான அந்த அவகாசம் அல்லது ஆளுநர் அதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்படி பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஆளுநர்களாக எப்போதுமே மத்திய அரசிலே எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சி வேண்டியவர்களை தானே போடுகிறார்கள். எனவே ஆளுநரின் முடிவு இதில் இறுதியானது. எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லை, நிலையான ஆட்சி அமைக்க முடியாது என்று சொல்லி ஆட்சியை கலைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே நிதிஷ்குமார் இப்போது முதலமைச்சர் பதவியை இழந்தால், 2020 முதலமைச்சர் ஆனார், 2024 நடந்து கொண்டிருப்பது, இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடம் ஆட்சி இருக்கிறது. முதலமைச்சர் பதவியை இழந்தால் மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து பீகார் மாநிலத்துக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இப்படியான ஒரு சூழ்நிலை. அப்படித்தான் பாரதிய ஜனதா காய் நகர்த்துவதாக தெரிகிறது. எனது நண்பர்கள், வட இந்திய நண்பர்களும் அப்படித்தான் கூறுகிறார்கள். அப்படி என்றால் இந்தியா கூட்டணிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும். ஆனால் கணக்கு போட்டு பார்த்தால் அப்படியான ஒரு பெரிய பின்னடைவாக தெரியவில்லை. காரணம், பீகார் மாநிலத்தில் இருக்கிற எம்பி தொகுதிகளில் பாரதிய ஜனதா ஆதரவு, பாரதிய ஜனதா எதிர்ப்பு, இப்படித்தான் அது பிரிகிறது. பாரதிய ஜனதா எதிர்ப்பு அணியிலே ஒற்றை வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அந்த எதிர்ப்பு ஓட்டு முழுமையாக கிடைக்கும். நிதிஷ்குமார் இல்லாமல் போனாலும் மீதி இருக்கிற கட்சிகள், அதாவது லாலு பிரசாத் யாதவ் கட்சி, காங்கிரஸ் கட்சி, லெப்ட், இவற்றுக்கு வந்து போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். மீண்டும் அது வந்து பாரதிய ஜனதா அணியில் நிதிஷ்குமார் சேர்ந்தால் பாரதிய ஜனதா அணி வேட்பாளர் தான், என்டிஏ வேட்பாளர் தான். இப்போ என்டிஏ வெர்சஸ் இந்தியா, இப்படித்தான் அது மீண்டும் வருகிறது. இப்போ என்டிஏ வேட்பாளர் ஒரு வேட்பாளருக்கு எதிராக பீகாரிலே இந்தியா கூட்டணியின் ஒரு வேட்பாளர் நின்றால் வெற்றி வாய்ப்பு பழைய மாதிரி தான். எனவே கிரவுண்ட் ரியாலிட்டி மாறவில்லை. நிதிஷ்குமார் போவதால் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு, செட்பேக், ஆப்டிக்ஸ், அதாவது இந்த தேர்தல் நடக்கும்போது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு உணர்வு ஏற்படும் அல்லவா, இவர்கள் வெற்றி பெறுவார்கள், இவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், பேண்ட் வேகன் எஃபெக்ட் என்று அதை சொல்வார்கள். வெற்றி பெறுபவர்களுக்கு ஓட்டளிப்பது என்பது அது ஒரு வகையான உளவியல். அந்த உளவியல் பாதிப்பு இருக்கும். ஆனால் தேர்தல் அங்கு நடக்க போவது என்பது இன்னும் 2-2.5 மாதம் கழித்து, மார்ச் மாதம்
முதல் வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாலும் பீகார் வந்து 2-3 கட்ட தேர்தலாக நடப்பது. எனவே ஏப்ரல் மாதம் வரைக்கும் தேர்தல் ஆகிவிடும், 16க்கு மேல் ஏப்ரல் கடைசி வரை கூட ஆகலாம், அல்லது கடைசி கட்ட தேர்தல் என்று முடிவெடுத்தால் மே மாதம் கூட ஆகலாம். எனவே இந்த அரசியல் குழப்பங்கள் எல்லாம் அதற்குள் வந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துவிடும், பொதுமக்களும் மறந்து விடுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் நிதிஷ்குமாருக்கான அந்த கெட்ட பெயர், அதாவது ஒரு சந்தர்ப்பவாதி, அவர் தான் இந்தியா கூட்டணியை உருவாக்கினார், ஆனால் அவரே வந்து முடித்து கொண்டு வெளியே போகிறார். ஏற்கனவே பாரதிய ஜனதாவுக்கு இதே துரோகத்தை தான் அவர் செய்தார். பாரதிய ஜனதா வாக்காளர்கள் அப்படித்தான் நினைப்பார்கள், நிதிஷ்குமார் மீதான அந்த நல்ல நம்பிக்கை வந்து அவர்களுக்கு போய்விடும். நிதிஷ்குமார் வாரிசு அரசியலுக்கெல்லாம் எதிராக இப்போது 2 தினங்களாக பேசி வருகிறார். வாரிசு அரசியலாம் தெரிந்துதானே அவர் லாலு பிரசாத் அணியோடு கூட்டணி வைத்தார், இந்த கேள்வி அப்படியே தான் இருக்கிறது. இதெல்லாம் வந்து அரசியல் மேடைகளிலே தேர்தல் விவாதங்களிலே எழுப்பப்படும். எனவே நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியை விட்டு விலகி பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போவதால் மட்டும் ஓட்டு கணக்கு சரியாக வருமா என்றால் அது வராது என்பதுதான் என் கருத்து. அதாவது அவர்கள் கணக்கு என்னவென்றால், பாரதிய ஜனதா 2019 தேர்தலில் ஒரு 23.5% ஓட்டு வாங்கியிருக்கிறது, நிதிஷ்குமார் கட்சி 21.8% ஓட்டு வாங்கியிருக்கிறது. ஒரு பஸ்வான் அவர் மறைந்து விட்டார், அவரது கட்சிக்கு ஒரு 7.8, ஆக 50% ஓட்டு வாங்கி தங்களிடம் இருக்கிறது 2019 கணக்கின்படி என்று நினைக்கிறார்கள். இடையில் ஏற்பட்டுள்ள மாறுதல்கள், நிதிஷ்குமாரின் இந்த சந்தர்ப்பவாத அரசியல், பஸ்வானின் மறைவு, அவரது கட்சியிலே இருக்கிற பிளவுகள், என்டிஏ கூட்டணியிலே ஒரு தடவை போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடங்கிற கதையா அவரை அனுப்பிவிட்டு மீண்டும் சேர்த்து கொண்டு, அது பாரதிய ஜனதாவுக்கும் அது ஒரு இழுக்கு தான். கடைசி நேரத்தில் பாரதிய ஜனதா கழட்டி விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நிதிஷ்குமாரை இழுத்து ஆட்சியை கவிழ்த்து அதற்கு பிறகு மத்திக்கும் மத்திய அரசுக்கும் மாநில சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வர வைத்து கடைசி நேரத்தில் நிதிஷ்குமாருக்கு வாய்ப்பு தராமல் போனால் பாரதிய ஜனதா தங்களுக்கு எதிரான ஓட்டு வங்கி பிளவுபடுகிறது அல்லவா, அந்த கணக்கை பார்ப்போம். ஆதரவு ஓட்டு வங்கி, எதிர்ப்பு ஓட்டு வங்கி, எதிர்ப்பு ஓட்டு வங்கியை சல்லி சல்லியாக பிளந்து எறிவது வந்து வெற்றிக்கான ஒரு சூத்திரம், இது அடிப்படை சூத்திரம், அனைவருக்கும் தெரிந்த சூத்திரம் தான். எனவே பாரதிய ஜனதா அப்படியே செய்யும், டெல்லி பூமி தந்திர பூமி, தந்திர அரசியல், அது என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆக பாட்னாவிலே ஏற்பட்டுள்ள குழப்பம் என்பது இந்தியா கூட்டணிக்கான இன்றைய தேதிக்கான பின்னடைவு, அதில் மாற்று கருத்து இல்லை. இதே பின்னடைவு மேற்கு வங்கத்திலும் நமக்கு தெரிகிறது. மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியில் வந்து மேற்கு வங்கத்தில் நாங்கள் தனியாக போட்டியிடுகிறோம், அசாம் மேகாலயாவில் இந்தியா கூட்டணி என்று சொல்கிறார். கேரளாவிலே கம்யூனிஸ்டுகள் தனியாக போட்டியிடுகிறார்கள், பிற மாநிலங்களிலே கூட்டணியில் இருக்கிறார்களா இந்தியா கூட்டணியில், அதே மாதிரி ஒரு கணக்கு. ஏனென்றால் அங்கு ஒரு 42 MP சீட்டுகள் இருக்கின்றன, காங்கிரஸ் கட்சி 2 இடம் தான் இது வரைக்கும் ஜெயிச்சு, போன 2019 கணக்குப்படி 2 இடம் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 2 இடம் ஜெயிச்ச காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடம் தான் தர முடியும் என்பது மம்தா பானர்ஜியின் கருத்து. இப்போ 2 இடம் பெற்றுக்கொண்டு அது ஒரு பிச்சை மாதிரி, அந்த பிச்சையை பெற்றுக்கொண்டு நாங்கள் இங்கே கட்சி நடத்த முடியுமா என்று காங்கிரஸ் கட்சியின் மேற்கு வங்க தலைமை கேட்கிறது. இதுபோக இடதுசாரிகளை சேர்ப்பதற்கு மம்தா தயாராகவே இல்லை. அதாவது கேரளாவிலே எப்படி இடதுசாரிகளை சேர்ப்பதற்கு காங்கிரஸ் தயாராக இல்லையோ, அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் இடதுசாரிகளை சேர்ப்பதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் தயாராக இல்லை. அவ்வளோதான், மாநில அரசியல் தான் மீண்டும். ஆக இப்போதைக்கு வந்து மேற்கு வங்கத்திலே நிலைமை வந்து கொஞ்சம் கலவரம் தான். மம்தா பானர்ஜி வந்து அநேகமாக இந்தியா கூட்டணி மேற்கு வங்கத்தை பொறுத்தவரையிலே செயலற்ற கூட்டணியாகத்தான் தெரிகிறது. இல்லை, காங்கிரஸ் கட்சி ஒரு வகையில் பார்த்தால் ஏதோ சமாதான முயற்சியெல்லாம் செய்ய பார்க்கிறார்கள், ஆனால் நடக்குமா என்பதிலே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கிறது. ஏனென்றால் மம்தா பானர்ஜி எவ்வளவு அதிகமான எம்பி இடங்களை பெற முடியுமோ அவ்வளவு பெற்றால் நமக்கு வரவிருக்கிற மத்திய அரசில் செல்வாக்கு என்று நினைக்கிறார். 42 இடங்களிலும் போட்டியிட்டால் 30-35 இடங்களில் வெற்றி பெறலாம், அது நமக்கு செல்வாக்கு என்று அவர் நினைக்கிறார். காங்கிரஸ் கட்சி 2 இடங்களை வாங்கி கொண்டு போட்டி போட முடியாது, அதே போலத்தான் கம்யூனிஸ்டுகளுக்கு, அவர்களும் தனியாக போட்டி போட முடியாது. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஏற்கனவே ஒரு தடவை அங்கு சேர்ந்து இருந்து உள்ளாட்சி தேர்தலிலே போட்டி போட்டார்கள், அதுவே மம்தாவுக்கு பெரிய கடுப்பு. ரெண்டாவது, தினந்தோறும் தினந்தோறும் மாநில அரசியலிலே மாநில தலைமை காங்கிரஸ் தலைமை கடுமையாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையை தாக்கி அறிக்கைகளை விடுகிறது. இப்படியான சூழ்நிலையில் எப்படி வந்து ஒரு ஒற்றுமையான தேர்தல் பயணம் சாத்தியம்? ராகுல் காந்தியின் நடைபயணத்துக்கு எங்களுக்கு அழைப்பே தரவில்லை, எங்கள்கிட்ட சொல்ல கன்சல்ட் பண்ணாமலேயே வந்து விட்டார் என்று மம்தா குற்றம் சாட்டுகிறார். ராகுல் நடைபயணம் உள்ளே வந்து விட்டது,
வெஸ்ட் பெங்காலுக்குள் வந்துவிட்டது. குடியரசு தின விழாவுக்காக டெல்லி திரும்பிவிட்டு மீண்டும் அவர் நடைபயணத்தை அங்குதான் தொடர்கிறார். இப்படியான ஒரு சூழல் வந்து வெஸ்ட் பெங்கால் நிலவுகிறது. இந்தியா கூட்டணிக்கு இதுவும் பின்னடைவுதான். பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்தவரையிலே ஆரம்பத்திலிருந்தே அங்கு வந்து இந்தியா கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது என்பது அனைவருக்குமே தெரியும். காரணம், காங்கிரஸ் கட்சியை வீழ்த்து விட்டு அங்கு ஆம் ஆத்மி பதவிக்கு வந்திருக்கிறது, ஆட்சியை பிடித்திருக்கிறது. போன தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி தான் அதிகப்படியான எம்பிக்களை வைத்திருந்தது. அதே அளவு எம்பிக்களை வந்து ஆளுங்கட்சியான ஆம் ஆத்மி எப்படி காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுக்கும்? வாய்ப்பு இல்லை. அதுபோக ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பிஜேபி, இது போக அங்கே வந்து எஸ்ஐடி, அதாவது சிறுபான்மை அக்காளிதள், சீக்கியர்கள் கட்சி, இப்படியான ஒரு 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 எல்லா கட்சிகளும் சேர்ந்த ஒரு நிலைமை அங்கு காணப்படுகிறது. எஸ்ஐடி பிஎஸ்பி அதாவது மாயாவதி கட்சி இரண்டும் சேர்ந்தால் 20-25% ஓட்டு வங்கி பஞ்சாபில் இருக்கிறது. ஆம் ஆத்மி அவர்களுக்கு எதிரான ஓட்டு வங்கியை பிரிப்பது என்பது லாபம், அதாவது காங்கிரஸ் கட்சி, அதே போல வந்து பிஜேபி, எஸ்ஏடி, பிஎஸ்பி, ஆக மூன்று முனைகளிலே எதிர்ப்பு ஓட்டு பிரிகிறது. எனவே மிக எளிதாக வெற்றி பெற்று விடலாம். வெற்றி பெற்றால் வந்து அது மீண்டும் மத்திய அரசிலே வந்து செல்வாக்கு இருக்கும். இதுதான் ஆம் ஆத்மியின் கணக்காக தெரிகிறது. ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால், ஆனால் அவர் எந்த அறிக்கையும் விடவில்லை. அதற்கு பதிலாக பஞ்சாப் மாநிலத்தின் முதலமைச்சர் நாங்கள் காங்கிரஸோடு கூட்டணியில் இல்லை என்று சொல்கிறார். டெல்லியில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி, சண்டிகரில் இப்போது வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறது, அதில் வந்து மேயர் தேர்தலிலே ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி, ஆனால் பஞ்சாபிலே கூட்டணி கிடையாது. இப்படியான ஒரு நிலைமையிலே வந்து அது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் இந்தியா கூட்டணிக்கு அது பின்னடைவு தான். இதில் அடிப்படையில் பார்த்தால் வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் இந்த ரெண்டு மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு என்றாலும் வெற்றி பெற்று யார் வந்தாலும் அது பாரதிய ஜனதா எதிர்ப்பாகத்தான் இருப்பார்கள். எனவே போஸ்ட் போல் அலையன்ஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி கணக்கு வந்து இதில் சரியாக வரும். 2004 யூபிஏ 1 வரும்போது நிறைய மாநிலங்கள் அந்த யூபிஏ 1 முதலில் அங்கம் வைக்கவில்லை. பாரதிய ஜனதா தான் தனிப்பெருங்கட்சியாக ஜெயித்தது. ஆனால் பிறகு பாரதிய ஜனதா எதிர்ப்பணியிலே அனைவரும் ஒன்றாக சேர்ந்தார்கள். யூபிஏ 1 மன்மோகன் சிங்கோட முதல் ஆட்சி காலம் 2004 அப்படித்தான் வந்தது. அதுவே 2009 தொடர்ந்தது. அப்படியான ஒரு கணக்கை தான் இப்போது போடுவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் பிஜேபியை பொறுத்தவரையிலே அவர்கள் அந்த இந்து ஓட்டு வங்கியை மிக அதிகபட்சமாக உயர்த்தி தங்களது ஓட்டு வங்கியை வந்து 38%-50% உயர்த்த வேண்டும் என்கிற அந்த கணக்கிலே இருக்கிறார்கள். அதற்கு சிறிய சிறிய கட்சிகளை எல்லாம் கூட்டணிகளை சேர்ப்பதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே பொதுவாக இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களின் அமைப்பு, மாநிலங்களிலே இருக்கிற சீட்டு விவரங்கள் இவற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் தென்னகம், அதாவது விந்தியமலைக்கு தெற்கே உள்ள பகுதிகள், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, அதே போல வந்து தெலுங்கானா, ஒடிசா, ஜார்க்கண்ட், இந்த மாநிலங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் இதில் வந்து தமிழ்நாடும் பாண்டிச்சேரி சேர்த்து 40, இதுதான் வந்து பெரிய பிளாக். அதற்கு அடுத்தது வந்து கேரளா ஒரு 20, கர்நாடகா ஒரு 28, ஆந்திரா 25, அது ஒன்றுபட்ட ஆந்திர மாநிலம், தெலுங்கானாவும் ஆந்திராவும் சேர்த்தால் 42, ஒரிசா 21, ஜார்க்கண்ட் 14, ஆக 175 இடங்கள். இங்கு வந்து பாரதிய ஜனதாவுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. 175 இடங்களில் ஒரு 15-20 இடங்கள் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் அது பெரிய ஆச்சரியம். இப்படியான சூழ்நிலையில் ஒடிசாவில் சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து வருகிறது. அதையும் இதில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹிந்தி ஹாட்லேண்ட், இந்த ஹிந்தி ஹாட்லேண்டில் பாரதிய ஜனதா செல்வாக்கு அதிகம். காங்கிரஸ் கட்சிக்கு அங்கு செல்வாக்கு இருக்கிறது. அந்த மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பீகார், குஜராத், குஜராத்திலே பாரதிய ஜனதாவுக்கு முழு செல்வாக்கு. இவை வந்து 205 இடங்கள் மொத்தம். 205 இடங்களில் சென்ற முறை பாரதிய ஜனதா கிட்டத்தட்ட 90% இடங்களை பிடித்திருந்தது. இந்த முறையும் அதே மாதிரியான வெற்றியை அடைய வேண்டும் என்பதுதான் அவர்கள் இலக்காக தெரிகிறது. உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயில் திறப்பு, அதை ஒட்டி நடக்கிற எல்லா பிரச்சாரங்களையும் பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பீகார், ராஜஸ்தான், எம்பி, மத்திய பிரதேசம், இந்த மாநிலங்களிலே 90% அவர்களுக்கு இலக்கு வந்து 90% சீட்டுகளை பிடிப்பது. அதாவது இந்த 205 குறைந்தபட்சம் வந்து 175 இடங்களை வந்து பாரதிய ஜனதா மிக எளிதாக கைப்பற்றி விடும் என்றுதான் தோன்றுகிறது இப்போது பார்த்தால். ஆக இதுல ஒரு 175, விந்தியமலைக்கு தெற்கே வந்து ஒரு 20, 195 இடங்களுக்கு இப்போதுக்கே பாரதிய ஜனதாவுக்கான வெற்றி வாய்ப்பு என்பது மிக பிரகாசம். நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 200 என்று நீங்கள் இதை கணக்கில் வைத்துக் கொள்ளலாம்.
டெல்லி, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், ஹரியானா ஒரு 72 இடம் இருக்கு. இந்த 72 இடங்கள்ல இந்தியா கூட்டணி பெரிய வெற்றி பெற வேண்டும். அதாவது இந்தியா கூட்டணியில் யார் இருந்தாலும், இப்ப வெஸ்ட் பெங்கால்னா மம்தா பானர்ஜி ஜெயித்தாலும் இந்தியா கூட்டணி கணக்கு தான், பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணி கணக்கு தான், டெல்லியில ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி வைக்கும் போது 7 தொகுதிகளிலுமே பாரதிய ஜனதாவுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப கடினமாக இருக்கும். ஹரியானால ஒரு 10. ஆக இந்த 72 இடங்களில் இந்தியா கூட்டணி அதிகபட்சமாக வந்து 60 இடங்களையாவது கைப்பற்ற வேண்டும். அப்போ தென்னகத்துல வந்து ஒரு 140, இதுல ஒரு 60, 200 தொகுதிகள் வந்து இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு, அதே 200 தொகுதிகள் வந்து பாரதிய ஜனதாவுக்கு வாய்ப்பு. இப்படித்தான் இந்த பகுதிகளை பார்த்தால் தெரிகிறது. ஆக இதுல வந்து மீதி இருக்கிற இடங்கள், அதாவது தனிப்பெருங்கட்சியாக வருவதற்கு பாரதிய ஜனதாவுக்கான வாய்ப்பு அதிகம். மீதி இருக்கிற சிறிய சிறிய இடங்கள், அதாவது மிசோராம், சத்தீஸ்கர், இந்த மாதிரியான மாநிலங்களை எல்லாம் கணக்கு பார்த்தால், அதுல வந்து அசாம், மேகாலயா, இப்போ அசாமில் வந்து காங்கிரஸ் கட்சி செல்வாக்கு அதிகமாக கொண்டு வருகிறது. அசாம் இன்றைய முதல்வர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிஜேபியில் இணைந்தவர் தான். ராகுல் காந்தி நடைபயணத்துக்கு அங்கே ஒரு பெரிய எதிர்ப்பு, பெரிய கலாட்டா எல்லாம் நடக்கிறது. இங்கு வந்து இருக்கிற அந்த ஒரு 70-80 இடங்களிலே மிக அதிக இடங்களை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் 250-270 இடங்களுக்கு அவர்கள் வந்து முயற்சி செய்யலாம். ஒற்றை கோற்றை வேட்பாளர் நிறுத்தினால் இது சாத்தியம். ஆக ஒரு 350-370 இடங்களில் ஒற்றை கோற்றை அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்த முடியுமா? இன்னமும் பிற மாநிலங்களிலே இதே மாதிரியான கூட்டணி பேச்சுவார்த்தை முறிவு, தொகுதி பங்கீடு வந்து சரியாக அமையாமல் போவது இப்படி வரப்போகிறதா, இதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்போதைக்கு வந்து இந்த பீகார், உத்தரப்பிரதேச, மன்னிக்கவும், பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களிலே ஏற்பட்டுள்ள அரசியல் நிலைமை என்பது இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதாவது கூட்டணி குழப்ப மேகங்கள் இந்தியா கூட்டணியில் இந்த 3 மாநிலங்களிலும் தெளிவாகவே தெரிகிறது. பாரதிய ஜனதா அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.